அத்தனையும் அத்தனையும் பாடலாக இங்கே நான் வடிவமைத்திருக்கின்றேன். இன்னும் இன்னும் பாடல்களை நிறைய கொண்டு வர வேண்டும் என்று என் வாழ்நாள் பூராவும் பாடல்களை படைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதுவும் சமூகத்துக்கு எந்த வகையிலாவது நன்மை அளிக்கக்கூடிய பாடல்களையே உருவாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய தந்தையார், என்னுடைய மாமன், என்னுடைய உறவினர் எல்லோரும் எனக்கு இதற்கு அனுசரணையாக இருந்திருக்கின்றார்கள். என்னை வளர்த்தெடுத்த இந்த தமிழ் சமூகங்கள், என்னுடைய உறவினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி கொள்கின்றேன். உங்களுக்கு முன்னாலே நான் ஒரே ஒரு பாடலை பாடி இந்த என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கின்றேன். காரணம், நிறைய சான்றோர் பெருமக்கள் பேச இருக்கின்றார்கள். அவருடைய பேச்சு தான் என்னுடைய தமிழுக்கு கிடைக்க இருக்கின்ற வெற்றி. ஆக என்னுடைய பாடலுக்கு செல்கின்றேன். மூக்குத்தி முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றனர். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன் உன்னை, நெஞ்சுருக பாடி துதிக்கின்றேன் வள்ளி தெய்வ யானை மணவாளா. என்னை அள்ளி அழைத்தாட வருவாயா பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன். நல்லூரில் குடிகொண்டு நல்லூரில் குடிகொண்டு நல்லாட்சி புரிகின்ற சொல்யங்கள் சொல்லியே இல்லாத இடம் ஏது. நல்லூரில் குடிகொண்டு நல்லாட்சி புரிகின்ற சொல்யங்கள் சொல்லியே இல்லாத இடம் ஏது. பல்லோர் முறைகின்ற தமிழ் செல்வண்ணி இல்லாத இடம் உண்டில் எம் வாழ்வில் மொழி ஏது. பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன் உன்னை, நெஞ்சுருக பாடி துதிக்கின்றேன் பள்ளி தெய்வ யானை மணவாளா. என்னை அள்ளி அழைத்தாளே வருவாயா பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன். யாழ்ப்பாண நகரெங்கும் முருகா, யாழ்ப்பாண நகரெங்கும் ஆனந்த கண்ணீரில் பூக்கின்ற பூவெல்லாம் உன் பேரை தான் சொல்லும். யாழ்ப்பாண கண்ணீரில் பூக்கின்ற பூவெல்லாம் உன் பேரை தான் சொல்லும். ஈழத்தின் பரலாரே என் வாழ்வின் பெரும்பேரே, நான் உன்னை பாடு நீ வேண்டும் கூட பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன் உன்னை, நெஞ்சுருக பாடி துதிக்கின்றேன் வள்ளி தெய்வ யானை மணவாளா. என்னை அள்ளி அழைத்தாள வருவாயா பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன். வேலங்கே மயிலங்கே முருகா, வேலங்கே மயிலங்கே விரைதீட்கும் விழியங்கே, நான் இங்கே நலம் எங்கே நல்லூரன் அருளுங்கே. வேறங்கே மயிலங்கே விரைதீட்கும் விழி எங்கே, நான் இங்கே நலம் எங்கே நல்லூரன் அருளுங்கே. பாடாமல் உனை பாடி தேடாத இடம் தேடி கோடான பல கோடி துயர் கொண்டே முருகாவா பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன்.
வருவாயா பிள்ளை தமிழ் பாடி அழைக்கின்றேன். தமிழ் இந்த மாதிரி தமிழ் தமிழ் தமிழ்னு உயிரை விடுறவங்க தான். எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க லைஃப் பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் எல்லா விஷயங்களும் அவங்களே தன்னந்தனியா நின்று பண்ணாலுமே ஒத்த பொம்மளையா இந்த தமிழுக்கு அவங்க சேவை செய்யணும், தமிழ் தாகம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்த்துச்சு. அவங்க இங்க வரும்போதெல்லாம் அவங்களோட கவிதைகளை படிச்சு காமிக்குவாங்க, அவங்களோட புக்ஸை பத்தி எனக்கு எழுதுவாங்க. எப்படி இவங்களால எப்பவும் தமிழ் தமிழ்னு இருக்க முடியும்னு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு நம்ம முழு வரவேற்பை கொடுக்கணும். இந்த மாதிரி தமிழ் தாகம் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர், அதுவும் லேடிஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுவும் ஸ்விஸ்ல உட்காந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு அதில் நிறைய பர்சனல் என்ன உடம்புல இருக்க ப்ராப்ளம்ஸ் வேற. ஸோ இத்தனையும் கடந்து தமிழ் தாகத்தோட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய வரவேற்பு அவங்களுக்கு தரணும் இல்லையா? ஏன்னா சரி, அம்பாநடியார் சாந்தரூபியாக இருக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சி, அவர் தமிழை நேசிக்கிறார் என்றால் மகிழ்ச்சி. நீங்க தமிழை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து போய் உலகத்தின் பல்வேறு இடங்களில் சென்று தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து தமிழை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற விஷயம் புரியாம இங்க வந்து ஒரு கடை இருக்கிறீங்க, அதுதான் எனக்கு பிரச்சனை. அவங்க பேசும்போது ஒவ்வொரு வரிக்கும் நடுவில் ரெண்டு லாங்குவேஜ் உள்ள வரணும், வரலையே? எப்படி நீங்க தமிழ்நாட்டில் புகழ் பெறுவீங்க? இன்னும் நீங்க மஞ்சளா இருக்கிறீங்க, இஞ்சி இடுப்பழகையா இருக்கிறீங்க, கள்ளச்சீர் பழையா இருங்க, மறக்க மனம் கொடுதலையே. சரிதான், ஆனாங்க நிலைமையே வேறையாச்சே. நீங்கள் உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து தமிழ் திரைப்பட மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் தமிழை வளர்ந்து விட்டோம், மறந்து விட்டோம். என்ன அழகான ஒரு பாடல். முதல்ல சொன்னீங்க, நானோ ஒரு பறவை காதல் குதிரா. இதெல்லாம் நான் 80களில் கண்ணதாசன், அது பிற்பாடு வாலி, முன்னாடி பட்டுக்கோட்டை, அது மாதிரி கேட்டு கேட்டு பழகிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா முந்தானே முடிச்சு என்று அருமானையா தமிழ் வார்த்தைகள் சொன்ன பாக்யராஜாரு அடுத்த தலைமுறைக்கு வந்து முருங்கைக்காய் சிப்ஸ் எழுதுறாரு. ஏன்னா அவர் வேணாங்கிறாரு, இல்ல சார் நான் சிப்ஸ் தான் சார் போடுவோம். விற்பனைக்காக ஒரு மொழியே அடக வைத்த நாடு என்று சொன்னால் தமிழ்நாடு தான். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, பேருதான் தமிழ்நாடு, ஆனால் எங்கேயுமே தமிழ் இல்லை, வர்த்தகம் தமிழ் தான் என்று புரிந்து கொள்ளாத தேசமாக இருக்கிறது. அந்த வருத்தம் தான் எனக்கு. ஒண்ணு இல்லை, ஒரு பாடல், ஒரு அருமையான ஒரு பாடலாசிரியர் இப்படித்தான் எழுதியிருக்கிறார். வா என் இரவுகள் நீள்கிறது, கொள்ளையிட வா, உன் பார்வையில் நீ உன் பார்வையால் தீப்பற்றுகிறது, என்னை தீயிட வா, வா நீ எனக்கு வேண்டும், நீ கபாலி, வா வா வா. புரியுது, மறுபடியும் வா வா வா. இந்த தமிழ் கவிதையை அந்த கவிஞர் இப்படி சொல்ல வந்தா தெரியல, இன்னைக்கு நாடே அதிருது. இன்னைக்கு அதுதான் பேச்சு, அதுதான் காசு, இப்படிதான் விஷயம். அதை இவர் அழகாக எழுதுகிறார், புரிகிற தமிழில் எழுதுகிறார். உலகெல்லாம் மில்லினிய மக்கள் கொண்டாடுகிறார்கள். தயவு செய்து அம்பாநடிகள் அமைதியாக உட்காந்து ரெண்டு நாள் ரூம் போட்டு இது மாதிரி தமிழை நீங்கள் எழுதினால் ஒண்ணுமே வேணாம், பாப்புலர், உடனே பாப்புலர், உடனே உங்களுக்கு வந்து சுவிஸ்ல உங்களுக்கு மந்திரி பதவி சட்டம் கிடைக்கும். அப்படி எழுதியிருக்காரு. ரா ஏங்க ரா வேலாங்கா குருதே, ராபரிக்கு ரா வா நடு ஒரே வாழ், ரா வா ரா, நீ பார்த்தாலே தீ ஆகுதே, தீ பிடிக்க ராவையா வா வா, நூ காவாலையா நூ காவாலையா நூ கபாலி ரா 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 ரா. எதுங்க தமிழ் பாட்டு, நான் குறை சொல்லல, உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஏ மேட்ரு தானே விரக தாபத்து, அந்த காலத்து சங்க காலத்துல வீட்டை விட்டு வெளியே சென்று வியாபாரத்தை பிறப்பதாக சென்று மாதங்களாகும் அவள் கடலையெல்லாம் பார்த்து கொண்டு தன்னுடைய பசலை உதடுகளெல்லாம் பசலையாயிரும், கையெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு விழுந்துடும், அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த விரகதாப பாடல்களை சங்க இலக்கியங்கள் பாடியிருக்கிறது. அதே உணர்வை 2023 அதே விரகதாப உணர்வு அந்த பாட்டு. அவன் தன் காதலனை வந்து மனதில் வைத்துக் கொண்டு அவன் எழுதுகிறான் அந்த பாட்டு. சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க அந்த கவிஞருக்கு, அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. வா என் இரவுகள் நீள்கிறது, கொள்ளையடிக்க வா. இதான் மேட்டர். ஆனா இத அழகான தமிழ்ல தமிழ் பாட்டில் சொன்னதனால் லட்சக்கணக்காக பணம் வாங்குகிறார்கள். இது போன்ற நேரங்களில் தாய்ப்பால் குடித்த தமிழன் பேசுகிற தமிழை நீங்கள் சொல்லுகிற போது எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்கிறது. நாங்கள்
என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சாட்டை எடுத்து வீசுவது போல என் மனம் இருக்கிறது. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்பது முக்கியம். இந்த பாடலில் வருகிற வரிகளும் சரி, இந்த பாடலுக்கு பின்னால் இருந்த இசையால் பின்னணியில் இருந்த விமல் அவர்களும் சரி, என்னை ஒரு நிலாக்கட்டிலில் ஒரு கிராமத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டு வெண்ணிலவை பார்த்து கேட்டால் சுகமாக இருக்கும், ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த பாடல்கள் அற்புதமான பாடல்களாக அம்பாலடியால் எழுதியிருக்கிறார். தன் தந்தை பற்றி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த பாடல்களை பார்க்க ரொம்ப மனம் உருக்கமா இருக்கும். இதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு தாய் மகனையும் மகளையும் பெற்றெடுத்து விட்டால் 16 வயசு நீங்க சொன்னீங்களே அச்சம், அது ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, ஏன் பொம்பளைக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு அச்சம் தான். 16 வந்தாலும் அச்சம், பண்ணுக்கு அச்சம் என்று சொன்னால் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகம் எவ்வளவு வேண்டுமானாலும் வாழலாம், எவ்வளவு உயரத்தில் வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் பெற்ற அன்னை எப்படி மாறாமல் இருக்கிறாளோ அப்படித்தான் நாம் தாய்மொழியை மாறாமல் வைத்திருக்க வேண்டும். மாறுகிறவன் மனிதனே இல்லை. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மனித மனங்களில் இங்கு இருப்பவர்கள் தலைமை தாங்கி நிற்கிறார்கள் என்பதால் தான். சினிமாலாம் உங்களுக்கு தெரியும், கோவிந்தராஜ் ரொம்ப கஷ்டம். சினிமாக்குன்னா நிறைய பேர் வருவாங்க, ஆனா ஒரு தமிழை பாடுகிற, தமிழை பேசுகிற, தமிழை நேசுகிற ஒரு ஈழத் தமிழச்சிக்கு இந்த காலத்திலும் இவ்வளவு கூட்டம் சேர்க்க முடியுமா என்றால் முடியும் என்று காண்பித்திருக்கார் கோவிந்தராஜ். உண்மையிலே நான் ஒரு பாராட்டுகிறேன். எல்லாம் மேலுக்கு பேசுவாங்க, வர்றாங்க வரமாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் பாகிராஜா இவ்வளவு சம்பாரிச்சு விஷயம் தெரியாம வந்து உட்காந்துருக்காரு தெரியல. என்ன கேட்டா எத்தனை மணிப்பா ஃபங்க்ஷனு? 6. நான் 8:00 வரேன். வந்ததும் எனக்கு வேலை இருக்கு, நான் பேசிட்டு போயிடறேன். அப்படித்தானே சொல்லியிருக்கணும். என்ன பிழைக்க தெரியாத இருக்கிறாரு என்று சொன்னால் உண்மையான காதலியோடும் நேர்மறையான தாயோடும் தான் நேசிக்கிற மொழியோடும் காலத்தை பார்த்து வாழ்ந்து விட்டால் அவன் வியாபாரியாகி விடுவான். கற்பு எப்படி நட்பை விட சிறந்தது என்பதோ, நட்பு எப்படி கற்பை விட சிறந்தது என்பதோ, அதுபோல் ஒரு மொழியை விட்டுவிட்டால் அந்த நாடு அழிந்துவிடும். அதனால்தான் சொல்கிறோம், போகிற இடமெல்லாம் நீங்கள் தமிழ் சொல்லுகிறீர்கள், எங்கூர் இருக்கிற தமிழை நீங்கள் அழிக்கிறீர்கள் என்ற ஞாபகமெல்லாம் நீங்கள் பேசுகிறவர் வருகிறது. நான் நேர்மறையாகத்தான் சொல்கிறேன். ரஷ்ய கவிஞன் சொல்கிறான், நாளை என் தாய்மொழி இறந்துவிடும் என்று சொன்னால் நான் இன்றையும் அடைந்து விடுவேன் என்று சொன்னான். அதுதான் ஒரு வாழ்நாளில் ஒரு மொழி ஆளுகிறவன் செய்கிற வேலை. இவ்வளவு மிகச்சிறந்த சான்றோர்களின் மத்தியில் அம்பாள் அடியால் நீங்கள் காட்சியளிக்கிறீர்கள், நினைவித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் நீங்கள் இதை தாண்டி புகழ் கிடைக்காது, கிடைத்தால் அது மோசமாக உங்களை கெடுத்துவிடும். இது போன்ற தமிழும் இது போன்ற நல்ல பண்பு இசையும் தமிழக படங்களில் இல்லை, வேண்டாம் என்று முடியாகிவிட்டது. எனவே நீங்கள் மாறுங்கள். ஆனாலும் நீங்கள் மாறாமல் இருக்கிற இந்த உன்னத தமிழை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். உலக தமிழர்களே, அம்பாள் அடியாளை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அவள் அவருடைய தமிழ் உங்களை தாளாட்டும், உங்களை பாராட்டும், சொர்க்கமாக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். இனிய மாலை வணக்கம். எம்ஆர் ராதா அவர்களை ஒரு கூட்டத்திற்கு அழைத்து சென்றார்களாம். ஒரு இரவு பயணம் செய்து அந்த கூட்டத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னாராம், எம்ஆர் ராதா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி அமருவார் என்று சொன்னாராம். எம்ஆர் ராதா நேரம் மேடைக்கு போயிட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டார்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்குத்தான் அத்தனை கூட்டமும் வந்திருக்கிறது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் நேரத்திற்காக ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் இருந்தால் நான் பேசியிருக்கலாம். புலம்பெயர்ந்த தமிழர் சுவிட்சர்லாந்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார். அவரை பற்றி நான் ஒரு சில வார்த்தை சொன்னால் நானும் தமிழின துரோகியாகத்தானே மாறிவிடுவேன். தமிழை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். கிளிநொச்சியிலிருந்து ஒரு குயில் வந்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது ஒரு குயில் பாட்டு. வெறும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கேட்டுவிட்டு தன்னுடைய பாடல் வரிகளினுடைய ஒவ்வொரு வாசகமும் திருவாசகம் போலே அமைத்திருக்கிற அந்த அம்மாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளாவது நான் பேச வேண்டாம். 50 ஆசை வரும் என்று சொல்வார்கள். 50 அவருக்கு இசை வந்திருக்கிறது. அந்த இசைவாணியை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டாமா? ராமேஸ்வரத்தில் எல்லோரும் குளித்துவிட்டு கரையேறுகிறார்கள். அகதிகளாக வருகின்ற என் தமிழர்கள் குதித்து கரையேறுகிறார்கள். அந்த சோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அகதிகளாக சென்றவர் இன்று தமிழோடு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டிய நேரம் இது. அவர்
நேற்று தான் அவரை சந்தித்தேன். சந்திக்கும் போதே அந்த வசந்த பவன் ஹோட்டல்ல உட்கார்ந்தோம். அவர் ஒரு ஏழு எட்டு பாட்டு பாடினார். வசந்த பவன்ல எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும், உடனே உடனே போயிடணும். இவர்கள் பாடல் எல்லாம் கேட்டு விட்டு அங்க இருக்கிற சர்வர்லாம் நம்ம எழுப்பவே இல்லை. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வெறும் பாடலை மட்டுமே பாடிக்கொண்டிருந்தார். ஒருவேளை அது வசந்த பவன் இல்லை, வசந்த கீத பவனாக கூட மாறிவிட்டது என்று சொல்லலாம். அந்த வகையிலே அம்மையார் அங்கிருந்து வந்து ஒவ்வொரு பாடலிலும் அவருடைய முத்திரையை பதித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் இசையை இசை என்று சொல்லுகிறார்கள்? அது இசை என்று சொன்னால் இசையை வைக்கிறது, நம் எல்லோரையும் இசையை வைக்கிறது. இசையை வைக்கிறது என்று சொன்னால் தலையை ஆட்ட வைக்கிறது என்று பொருள். எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு அப்துல் கலாம் ஒரு விருது தர வேண்டும். அப்துல் கலாம் அந்த மேடையில் இருக்கிறார், எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாள் வரவில்லை. உடனே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாராம், நிகழ்ச்சி முடிந்து விட்டு போகின்ற போது, இந்த விருதை அம்மா மேடையில் வாங்கவில்லையே, நான் வீட்டிற்கு சென்று கொடுத்து விட்டுட்டோமா என்று சொல்லும் போது அங்க இருக்கவங்களா சொன்னாங்களா, அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது பாதுகாப்பு விஷயத்துக்காக, இல்ல இல்ல நீங்க வண்டியை நேரா விடுங்கள் என்று இந்த நாட்டினுடைய மூத்த குடிமகன் ஒரு இசை மேதைக்கு அவருடைய வீட்டிலே சென்று விருது வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழன் இசைக்கு தரக்கூடிய மரியாதை ஆகும். அந்த வகையிலே அம்மா அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வரிகளும் உயிர்த்தோட்டமான வரிகள். அவங்க பாடும் போது எப்படி பாடினாங்க, இந்த பாடல்கள் எப்படி வந்ததெல்லாம் தெரியல. அவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், எண்ணுயிர் கீதங்கள்னு, நீங்க எங்கேயா கிடைச்சா வாங்கி பாருங்க. ஒவ்வொரு வரிகளும் அந்த சந்தத்துல ஒரு உயிர் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் அந்த அந்த சந்தத்தில் ஒரு உயிர் இருக்கு. ஏன்னா அந்த பாடல் பிறக்கின்ற போதே அப்படி இருக்கணும். ஒன்றும் இல்லை, வாலி அவர்கள் எம்ஜிஆரை பற்றி ஒரு பாடல் எழுத வேண்டும். அப்படி பாடல் எழுதுகின்ற போது வாலி அவர்கள் வெத்தலை பார்க்க போறாரு, எம்ஜிஆர் சொல்லிட்டாரு இது காதல் பாட்டு தான், ஆனால் காதல் பாட்டிலும் என்னை பற்றி எழுத வேண்டும், என்னுடைய அந்த கொடுக்கின்ற தன்மையை பற்றி எழுத வேண்டும் என்று முதல் வரியே வாலி எழுதிவிட்டார். நான் அளவோடு ரசிப்பவன் என்று எழுதியிருக்கிறார். நான் அளவோடு ரசிப்பவன் என்று முதல் வரி எழுதிவிட்டு வெத்தலை பார்க்க போட்டு இப்படி அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அடுத்த வரி வரல, எல்லாருமே கேட்கிறாங்க வாலி எப்போதுமே வேகமாக எழுதி விடுவாரு, ஏன் அடுத்த வரியை எழுதாமலே இருக்கிறார், இப்படி யோசித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு. கலைஞர் அவர்கள் வந்தார்கள். என்ன வாலி, என்ன வெத்தலை பார்க்க போடுறீங்க, நடக்கிறீங்க? இல்லை இல்லை, எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு எழுத சொன்னாரு, நான் அளவோடு ரசிப்பவன் நான் கொடுத்துட்டேன், அடுத்தது பொது சமூகத்துக்காக ஒரு வரியை எழுத சொல்லியிருக்கிறார், என்ன வரி எழுது வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்ற போது கலைஞர் சொன்னாராம், அளவின்றி கொடுப்பவன் என்று அடுத்த வரியை போடுங்கள் என்று. நான் அளவோடு ரசிப்பவன், அளவின்றி கொடுப்பவன், இவர் வேறு அவர் வேறு, ஆனால் கட்சி எல்லாம் இசை என்று வருகின்ற போது அது ஒன்றாக இணைந்து விடுகிறது என்றுதான் பொருள். ஏன்னா அப்படிதான் பாக்கியதாசாருடைய பாட்டு விளக்கு வச்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பாடி காமிச்சிருக்காரு. எப்பவுமே பாடும் போது கொஞ்சம் தன்னானா போடுவாங்க, விளக்கு வச்ச நேரத்துல தன்னா அப்படின்னாங்க. அப்ப இதுக்கு லிரிக்ஸ் எழுதிடலாமான்னு கேட்டிருக்காங்க. உடனே சொன்னாரா, அந்த தன்னானாவே இருக்கட்டும், அதுல நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாரா பாக்கியதாசார். என்னடி சொன்னா, விளக்கு வச்ச நேரத்துல அப்படின்னா என்னன்னா நடக்கலாம், தன்னானனா என்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று. அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமாக இசையை ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியராசரை கூப்பிட்டு வச்சிருக்காங்க என்று சொன்னால், நடிகர் திலகத்தை நான் பார்த்திருக்கிறேன், மக்கள் திலகத்தை நான் பார்த்திருக்கிறேன், கதை திலகம் என்று சொன்னால் இந்தியாவில் ஒரே ஒருவர் தான் அவர், பாக்கியராசர் அவர்கள் தான். யாரு என்னைக்குமே மறக்க முடியாது. ஆக்ரிகஸ்தா கதை சொல்லுகின்ற போது அமிதாப் பச்சனுக்கு தமிழ் தெரியாது, நம்பாளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவு தெரியும், ஆனால் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த கதையை சொல்லி அவர் அசத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பாக்கியராசர், அதுதான் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவருடைய கரங்களால் இந்த புத்தகத்தையோ இந்த தொகையோ வெளியிடுவது என்பது மிக மிக ஒரு சால பொருத்தமாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்கள் சொல்கின்ற போது ஒரு சில வார்த்தைகள் என்று சொன்னதால ஒரே ஒரு சில வார்த்தையை சொல்லி மட்டும் நான் முடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன். நேற்று மனைவி பொன்மாணிகத்தான் என்ன அந்த நிகழ்ச்சிக்கு கோவிந்தராஜ் அவர்களோடு அணுகினார். அவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். எம்ஜிஆர் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருக்கு முழுக்க நினைவு போய்விட்டது, ஒண்ணுமே தெரியாது. யாராவது வந்து போய் பார்த்தாங்கன்னா ஒரு உருவம் அப்படி இப்படி நடக்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர ஒண்ணுமே தெரியாது. அப்போது மஞ்சுளா அவர்கள் திரைப்பட நடிகை அங்கே இருக்கின்ற போது அவர் எம்ஜிஆரிடம் போயிட்டு என்னவோ பண்ணி காட்டுறாங்களா, இந்த சீன் நம்ம இப்படி பண்ணமே அப்படி பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எம்ஜிஆருக்கு எதுவுமே புரியவில்லை. ஏதோ ஒரு உருவம் மட்டும் ஆடிக்கொண்டிருப்பது போலே அவர் உணர்ந்து கொண்டே இருக்கிறார். பார்த்துருக்காரு, யாரோ ஒரு பெண்மணி வந்து நம்மகிட்ட வந்து உதவி கேட்க தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தலைக்காணியில் அடியிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்து அவரிடம் கொடுத்தாராம். மஞ்சுளா அழுது கொண்டே சொல்கிறார்கள், தன்னுடைய நினைவு போன பிறகு கூட அந்த கொடுக்கின்ற அந்த விஷயத்தை மறக்காம இருக்கிறார் பாரு, அதுதான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. இசை என்பது அப்படித்தான், தன்னுடைய நினைவு தவறினாலும் கூட இசையோடு இருப்பவர்கள். அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இறக்குன்ற சூழ்நிலை இருக்கிறது, கோமா ஸ்டேஜ்,
டாக்டர் சொல்றாரு ஏதாவது ஒரு பாடலை வைக்கணும்ன்றது. இளையராஜனுடைய பாடலை போடுகின்ற போது அந்த குழந்தையுடைய கைகள் அசைந்தது என்பது வரலாற்று உண்மை. ஆகவே இசை என்பது எல்லோரையும் உயிர்ப்பிக்கும். அப்படி ஒரு தமிழ்ச்சியாக எங்கோ தூரத்தில் இருந்து வந்து, ஏன்னா நீங்க சுவிட்சர்லாந்து வெளியிட்டு இருக்கலாம், ஈழத்தில் வெளியிட்டு இருக்கலாம், ஆனால் இந்த தமிழ் மண்ணைத்தான் வெளியிட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். அங்குதான் நீங்கள் எங்களுடைய உண்மையாக தமிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த புழுதி படிந்த மண்ணில் வந்திருந்தாலும் இன்னும் இங்கு ஈரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று இவ்வளவு பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. உங்களுடைய இசை எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு அழகான ஒரு பாடல் அவருடைய வரியில் இருக்கிறது, அந்த பாடலோடு முடித்தால் சிறப்பாக இருக்கும். அவர் ஒரு வரி எழுதியிருக்கார், என்றேனும் ஒரு நாள் வரும் அந்த நாளே திருநாள் ஆகும், என்றோ ஒரு நாள் வரும் அந்த நாளே திருநாள் ஆகும், அந்த நாளில் நான் பாடும் பாடல் கேட்கும் அழியாத இசையென்னும் தேனை வார்க்கும் என்று எழுதியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த நாள் இந்த நாள் தான், இந்த நாள் தான் உங்களுடைய வாழ்வு திருநாள். ஆகவே வாழ்க வாழ்க, உங்கள் இசை என்றும் தமிழர்களுடைய ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒழிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.